ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, மேலும் நமது ராசிக்கு என்னென்ன நற்பழங்கள் இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 30 தேதிங்க. செவ்வாய்க்கிழமை தமிழில் குரோதி வருடம், சித்திரை மாதம் 17 நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு சுக்கர பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இது மிகச்சந்த யோகம் ஒரு அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 12 இடத்துல கேது பகவான் இருக்கிறார், 4 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க, 5 இடத்துல பூர்வபுணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானத்தை செயல்படுங்கள், பதற்றமடைய தேவையில்லைங்க. பொறுமை நிதானம் ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அற்புதமான ஒரு உற்சாகமான ஒரு நாள் கேட்டதுன்னு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சிறப்பான வழிவகைகளை செய்து கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக நிறைய செய்வீங்க. அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் நீங்கள் கத்துக்காட்ட முடியுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, மற்றவங்களை ஈஸியாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா உங்களுடைய டெக்னிக், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வெற்றி எல்லாமே பார்த்து மற்றவங்க உங்கள் மீது அதிகமான கவனத்தை வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் மற்றவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாள். ஸோ ஸ்பெஷலான அட்டென்ஷன் உங்கள் மேலே எல்லாருக்குமே இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும். அற்புதமான ஒரு நாளுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க, அதன் மூலமாக உங்கள் உறவினர்கள் எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அதுக்கான முயற்சி தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலே சுபகாரியங்கள் நடத்தலாங்க. திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு, திருமண தேதி குறிப்பதற்கு இது உகந்த ஒரு நாள். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்கள் காரியங்கள் எதுவானாலும் வெற்றிகளை பெறக்கூடிய இந்த நேரத்தில் சுபகாரியங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க, ஆனால் அலைச்சலுக்கேற்ப நல்ல ஆதாயம் உண்டுங்க. சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ரிலேட்டிவ் மத்தியிலலாம் நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்காத வகையில் எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலங்க, எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் முத்துமுத்தாக இன்னைக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனைகள் மூலமாக உங்கள் மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த ஆலோசனைகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய புதிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர காத்திருப்பாங்க. நல்ல ஒத்துழைப்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறையுங்க. கொஞ்சம் டல்லான சூழ்நிலை தான் கல்வியில் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் பிடித்தமான சப்ஜெக்டை படித்து அந்த ஆர்வத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நிறைந்த வாழ்வை நீங்கள் வந்து பெறுவதற்காக இன்றைய தினம் உங்களுடைய பொறுமை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் நண்பர்களே. மேலும் மனதில் வந்து தேவையில்லாத கவலைகளை வந்து அனுமதிக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு கவலைகள் படுறதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நீங்கள் சிறந்த பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு எல்லையில்லாத நிறைந்த வாழ்வை நீ அனுபவிக்க முடியுங்க. ஸோ அந்த கவலை இல்லாத இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையை வந்து நீங்கள் அடைவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத டென்ஷனை மனதில் ஏற்றுக்காதீங்க, அவ்வளோதான் சிம்பிள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலோடான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்பெஷலான சில விஷயங்களை வந்து உங்கள் காதலரின் கண்கள் உங்களுக்கு சொல்ல காத்திருக்குங்க. இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க. ஸோ உங்கள் காதலரின் கண்ணோடு கண் பேசி இன்றைய தினம் காதல் மொழி பேசக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக உழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடித்தமான வேலையில் வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கடினமான உழைப்பதன் மூலமாக மட்டும்தான் சரியான ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும். ஸோ
சும்மா போனேன் அட்டன் பண்ணேன் அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதிங்க. என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வேகத்தோட பொறுமையோடு செயல்படணும், விவேகத்தோடு செயல்படணுங்க. நிறைய நாலேஜை வளர்த்துக்கணும். ஸோ அதன் மூலமாக தான் உங்களுக்கான வேலைகளை சிறப்பாக நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விடாமுயற்சி அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு செலவிட்டீங்க அப்படின்னா இந்த தினம் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. குறிப்பாக மாலை பொழுது இன்றைக்கி மிகச்சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக தேவை. வியாபாரத்திலும் சரி, உங்கள் உத்தியோகத்திலும் சரி, இல்லை புதிதாக வேலைவாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களும் சரி, விடாமுயற்சி மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் இன்றைய தினம் அழகாகனா ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் உள்ளத்தின் அழகு இன்றைக்கி உங்களால் உணரக்கூடிய வாய்ப்புகளிலிருந்து உருவாகி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் அழகான உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய இல்லற வாழ்க்கையை தீத்திப்பாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நெருக்கமானவர்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் பொறுமையோடு நடந்துக்கோங்க. இன்றைக்கி உங்களால் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போக முடியுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு டார்க் க்ரீன் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. திடீர்னு எதிர்பாராத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சாதகமான வாய்ப்புகளாகவே உங்களுக்கு இருக்கும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அற்புதமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனை நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். மேலும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய நிறைந்த ஒரு நாளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி உங்கள் அலைச்சல்லேருந்து குறைச்சிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸில் ஒத்துழைப்பு தருவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பிடிச்சமான சப்ஜெக்டை படித்து கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுதுங்க. ஏன்னா மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறையும். கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.